இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வழக்கத்துக்கு மாற மலம் வெளியேறாமல் இருக்கிறது மலம் இறுகி போறது மலம் கழிக்கிறதுல ஏற்படுற சிக்கல் மலம் முழுவதுமாக போகலங்கிற மாதிரியான உணர்வு கொஞ்சம் கூட போகாம ஆசன வாயா மலம் அடைச்சிக்கிறது இது மாதிரியான நிலைமையை தான் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லணும் மலச்சிக்கலில் போகக்கூடிய எளிய வீட்டு வைத்தியத்தை தான் நாம இப்ப பார்க்க போகும் இந்த மலச்சிக்கலுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவு முறை தான் கொழுப்பு அதிகமாக இருக்கிற மேற்கத்திய உணவு வகைகளை அதிகமாக சாப்பிட்றது பால் சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது பீட்சா பர்கர் நூடுல்ஸ் இது மாதிரியான துரித உணவுகளை அடிக்கடி சாப்பிட்றது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை குறைவாக சாப்பிட்றது தண்ணி ரொம்ப ரொம்ப குறைவாக குடிக்கிறது காய்கறி கீரை பழங்களை சாப்பிடாம இருக்கிறது இது மாதிரியான தவறான உணவு பழக்கம்தான் மலச்சிக்கலை உண்டாக்குது மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான் உங்களுக்கு வந்திருக்கிற மலச்சிக்கல் சாதாரண மலச்சிக்கலாக இருந்தால் வாழைப்பழம் இல்லைன்னா கொய்யாப்பழம் பழம் ரெண்டு சாப்பிட்டாலே போதும் சரியாகிடும் ரொம்ப கடுமையான மலச்சிக்கல் இருந்ததுன்னா இந்த பானத்தை நீங்கள் தயார் செஞ்சு குடிச்சிங்கன்னா உடனடி பலன் ஒரு அகண்ட பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீரை விற்கணும் இதில் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதைகளை போட்டுக்கணும் இதை தனியான்னு கூட சொல்லுவாங்க அடுத்ததாக அரை ஸ்பூன் சீரகத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் அப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயத்தை இதில் சேர்த்துக்குங்க கடைசியாக கா ஸ்பூன் சுக்கு பொடியை இதில் கலந்துக்கணும் இதை நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைங்க இதில் போட்டிருக்கிற கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா செரிமான அமைப்பில் ஏற்படுற கோலாரை சரி பண்ணணும் நம்ம செரிமான மண்டலத்தை தூண்டி செரிமான அமிலத்தை சுரக்க வச்சு நம்ம சாப்பிட்ட உணவுகளை சீக்கிரமாக செரிக்க வைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களை உடம்பு உறிஞ்சிக்கிறதுக்கும் இது உதவும் அக்கறை நோய் உள்ளவங்க வெறும் கொத்தமல்லி விதையை கொதிக்க வச்சு குடித்தா நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது இதில் போட்டிருக்கிற சீரகம் பார்த்திங்கன்னா நம்ம உள் உறுப்புகளை சீர் செய்யுது அதனால தான் இதுக்கு சீரகம் அப்படின்னு பேர் வந்தது இது செரிமானத்தை தூண்டும் கல்லீரலை பலப்படுத்தும் ரத்தத்தில் பித்தத்தோட அளவை கட்டுப்படுத்தும் மலச்சிக்கலை போக்குறது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை நம்ம உடம்புல சீராக்கும் இதில் போட்டிருக்கிற வெந்தயம் பாத்தீங்கன்னா உடம்புல தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்புகளை நீக்கும் கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளை நாம சாப்பிட்றப்ப அதில் இருக்கிற ட்ரை கிளிசரைடுங்கிற கொழுப்பு ரத்தத்தில் சேராமல் இந்த வெந்தயம் பாதுகாக்கும் அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் சுரப்பு அதிகரிக்கிறதுக்கும் இது உதவுது நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்கிறதால உடம்புல உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி மலைச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக்கும் சுக்கும் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகம் அது மட்டும் இல்லை இருமல் சளி அதெல்லாம் இருந்தால் கூட அதை இது குணமாக்கும் இதை பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு ரெண்டு நிமிஷம் ஆனதும் அடுப்பை நிறுத்திடுங்க நம்ம குடிக்கிற அளவுக்கு சூடு ஆறுன உடனே இதை வடிகட்டிக்கணும் ஒரு நபர் முக்கால் டம்ளர் அளவுக்கு குடிக்கிறது ரொம்பவே நல்லது இதை வடிகட்டினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பை இதில் சேர்த்துக்குங்க நான் இதுக்கு ராக் சால்ட்டை சேர்த்துக்கிறேன் சாதாரண உப்பு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சரி இதை எப்போ குடிக்கிறது உங்களுக்கு மலைச்சிக்கல் செரிமான பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறப்ப உணவு எடுத்துக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இதை தயார் செஞ்சு குடிக்கணும் இந்த வானத்தை குடித்த ஒரு அரை மணி நேரத்துலேயே உங்கள் மலைச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் வயிற்றில் தேங்கி இருக்கிற ஒட்டுமொத்த கழிவுகளும் உடம்பை விட்டு வெளியேறிடும் இதை ஒரு வேளை குடிச்ச உங்களுக்கு மலைச்சிக்கல் பிரச்சனை செரிமான பிரச்சனை இருந்ததுன்னா அடுத்த தடவை இந்த பானத்தை தயார் செய்கிறப்ப ஒரு ஸ்பூன் விளக்கு நெய்யையும் இதில் கலந்துக்குங்க இதை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வயிறு சுத்தமாகிடும் மலைச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா வயசு ஆக ஆக மலம் போகிறது குறையும் வயசான காலத்தில் உணவு முறை மாறுறது உடற்பயிற்சி குறையிறது தேவையான அளவுக்கு தண்ணியே குடிக்காதது மலச்சிக்கலுக்கு வழியே ஏற்படும் இந்த மூட்டு வலி இடுப்பு வலி உள்ளவங்க அடிக்கடி மலங்கழிக்கிறத விரும்பாமல் அதை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பாங்க இதுவும் மலச்சிக்கலுக்கு வழிவகுக்கும் நீங்கள் சில உடல்நல பிரச்சனைக்காக சாப்பிட்ற மருந்து மாத்திரைகள் கூட மலச்சிக்கலை உண்டாக்கும் வயிற்று புண்ணுக்கு சாப்பிட்ற அலுமினியம் கால்சியம் கலந்த மாத்திரைகள் இரும்புச்சத்து மாத்திரைகள் வலிப்பு மருந்துகள் மன அழுத்த மருந்துகள் இதெல்லாமும் மலச்சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது நாம் சாப்பிட்ற உணவில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற கோதுமை கேழ்வரகு தினை வரகு கொல்லு இது மாதிரியான முழு தானிய உணவு வகைகளை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும் அப்படி செய்யும்போது இந்த மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது இந்த பானத்தை ஒரு மூணு நாள் தொடர்ந்து குடிங்க ஒட்டுமொத்த மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிடும் காணொளி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க